தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிட்ஸ் ஆன் ஃபிலிம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் பிஃபோர்லேருந்தே நமக்கு வந்து தளபதி 68 ஒரு அப்டேட் வந்து 31st or 1st நியூ இயர் அன்னைக்கு வந்து நமக்கு வரும்னு சொல்லி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து 31st அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு அப்டேட் டைட்டில் ரிவீல் பண்ணாங்க. அது போக நமக்கு வந்து ஒரு செகண்ட் போஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரெண்டையுமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட தாட்டு தான். ஸோ அங்கே பார்த்தோன்னே எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் நீங்கள் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து இந்த டைட்டில் நம்ம பார்த்தோன்னே நமக்கு வந்து தோணுச்சுல, அது வந்து கமல்ஹாசனோட படம் ஒன்று வந்துச்சு, தக் லைஃப்னு வந்துச்சு இப்போ. ஆமா, தக் லைஃப். அந்த டைட்டில் பார்த்தே ஓ செம்மையா டைட்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம். இப்போ தளபதி இது பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது இது ஆக்சுவலாக முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமராக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர், ஆமாம், முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணி நிறைய இது சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாஸ்ன்ற ஒரு நேம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கோட்ன்ற கோட்ன்ற நேம் கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பசங்க ப்ரெடிக்ட் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு முக்கியமாக ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அது எவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. தளபதி விஜய் இன்னும் போடாமல் இஸ் the greatest of all time அப்படினு சொல்லி போட்டு நான் இப்போதான் பார்க்கறேன். சோ இதுல வந்து பார்த்தனா தளபதி விஜய் யூசுவலா பாத்தீங்கன்னா தளபதி விஜய் இன் வாரிசு இன் லியோ அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு எந்த அளவுக்கு அவர் யோசிச்சு பார்த்திருக்கு பண்ணியிருக்காருன்றது பாருங்க. தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆமா, அக்செப்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜ்ல இவ்வளோ சீக்கிரமாக அண்ட் அந்த ஒரு ஒரு ஸ்டார்டம் அச்சீவ் பண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக எனக்கு தெரிஞ்சு தளபதி ஒன் ஆஃப் த அச்சீவ் பண்ணுறதுங்கிறத விட இஸ் மெயின்டைனிங் இட் எல்லா விதத்துலையும், ஆக்டிங்கில், டான்ஸில், ஃபைட் சீக்வன்ஸில், எதுலேயுமே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், நான் அது வந்து இவர் இவர் மட்டும்தான் நான் சொல்ல, இஸ் ஒன் ஆஃப் தி பர்சன் டு அச்சீவ் தட் ஸ்டார்டம். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தலைவர் இருக்காரு. ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் இந்த சமயத்தில் அச்சீவ் பண்ணியிருக்கிறது சீரியஸாக வேற லெவல் ஒரு விஷயம். அண்ட் அதனால் வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அதை ஆட் அந்த மாதிரி போட்டிருந்துருக்கலாம், இல்லை இந்த மூவிக்கு அது தேவைப்பட்டிருந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி மென்ஷன் பண்ணி போட்டிருந்துருக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரி ஒன்று பார்க்க முடியுது. ஸோ அந்த ஃபைட்டர் ஜெட்டா இல்லை என்ன ஜெட்டுன்னு தெரியல. ஸோ இனிஷியலாக நம்ம லுக்கை பற்றி பேசிடலாம். டியூவல் கேரக்டராக காமிச்சிருக்காங்க இல்லை. ஸோ டியூவல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு ஓல்டர் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு ரக்கர்டான ஒரு லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளபதி இருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியுது, அதுவும் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு. ஏன்னா அந்த மீசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கொஞ்சம் மூஞ்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி ஒரு ஃபேஸ் கட் அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு பிலோ 20 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பையன் தான். காலேஜ் அண்ட் காலேஜ் முடிச்சதுக்கெல்லாம் இல்லைனா ஸ்கூல் முடிச்சிருக்கிற ஒரு பையன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியுது. அண்ட் எனக்கு லுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தளபதிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கா இந்த லுக். எனக்கு வந்து எல்டர் வெர்ஷனோட லுக்கு வந்து செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யங்கர் வெர்ஷனோட லுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, பட் எனக்கு அந்த மீசை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தான் கொஞ்சம் இன்னும் அழகாக தெரிஞ்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் மேபி அதில் இந்த போட்டோவில் அப்படி இருக்கா என்ன எனக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டருக்காக எதாவது தனியாக பண்ணியிருக்காங்களா இல்லை ரியலாகவே அவர் இப்படி ஒரு லுக் இருக்கான்றது தெரியல. நம்மளுக்கு தெரியும் நிறைய சிஜி பண்ணுறாங்கன்றது மட்டும் நம்ம கேள்விப்பட்டோம். பட் ஆனால் இது எந்த மாதிரி கேரக்டருக்கு வரப்போகுது, இது இவரே தான் வந்து யங் ஏஜில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்களா இல்லை இவரோட குளோனாக அது இருக்க போதா இல்லை எப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ குளோனாக இருந்துச்சு அப்படிங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் ஆனால் இவரோட ஃப்யூச்சரில் பாஸ்ட்லேயே இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது.
ஆனா இந்த ரெண்டு யங்கர் அண்ட் ஓல்டர் வெர்ஷன் வந்து ஒரு நல்ல டிஃபரன்சியேஷன் காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் பல்கியா இருக்கு, இவருக்கு வந்து உடம்பு யங்கர் வெர்ஷனுக்கு வந்து உடம்பு ஸ்லிம்மா இருக்கு. சோ அந்த டிஃபரன்சியேஷன் நல்லா காமிச்சிருக்காங்க. இன்னொரு டிஃபரன்சியேஷனும் இருக்கு. சோ இதல வந்து பார்த்தனா ஹைட் கூட வந்து பார்த்தனா உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கும். சோ இவர் எல்டரா இருக்கிற விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் கம்பேர் டு அந்த யங்கர் வெர்ஷன் விஜய்க்கு. சோ எனக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாஸ்டோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ மைட் பி ஒரு க்ளோனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இவரோட க்ளோன் இவரை மாதிரி இல்லை ஒரு ரொபோட்டா இல்லை எப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ சம்திங் வந்து இது பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து மேபி இவர் வந்து ட்ரெயின் பண்ணுறாரா என்னமோ. ஸோ அது ட்ரெயின் பண்ணுறதுக்காக அவங்க இது பண்ணிருக்காங்களா என்னன்றது தெரியல. பார்க்கலாம். வெங்கட் பிரபு கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொஞ்சம் யோசிப்பார். ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக இருந்துச்சு அவரோட ஸ்டோரிஸ் அண்ட் மூவிஸ் எல்லாமே. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரிலேட்டடாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சைஃபைன்றது மட்டும் நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது பார்க்குறப்போ. அண்ட் அது கீழே போட்டிருக்கிற அந்த வேர்டிங்ஸ் அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஸோ அது எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த லைட் கேன் டிவோ த டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கேனாட் கன்சியூம் த லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டுக்குள்ளார லைட்டு வெளிச்சம் வந்துச்சுன்னா அது சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும், வெளிச்சம் அந்த இடம் ஆயிரும். பட் ஆனால் அந்த டார்க்னஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை தடுக்க முடியாது கரெக்டாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து சூழ்ந்துடும் அந்த டார்க்னஸ்ஸை. ஸோ அதனால் ஒன்றுமே இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் அவங்க வந்து மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்க போதும் தெரியல. ஏன்னா ஒரு டார்க்னஸ்ங்கிற போது நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் ஒரு நெகட்டிவான ஒரு ஏதோ இருக்குது. அண்ட் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மைட் பி அந்த லைட்டாக இருக்கலாம் அந்த ஹீரோ. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணி அந்த டார்க்னஸில் வெளிச்சத்தை கொண்டு வராரு அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுறாங்கன்றது பார்த்தாலே தெரியுது. பட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இந்த மூவி. அதுக்கப்புறம் இங்க இது என்ன பிளட் ஷெட் ஆன மாதிரி இருக்கா இல்ல பிளட் ஷெட் இல்ல, இது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா மட்டா மட்டு தான். ஆனா கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற மாதிரி. ஏன்னா இங்க பார்த்தனா அந்த வண்டி போன ட்ராக் டயர் ட்ராக்ஸ் அந்த இதெல்லாம் தெரியுது. ஸோ இது மட்டு தான் ஃபஸ்ட்டு லுக்கை பார்க்குறப்போ. அண்ட் செகண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸாக இன்னும் தாறு மாதிரி இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏனே தெரியல அந்த ஓல்டர் வெர்ஷன் விஜய் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கு சீரீஸாக கம்பேர்ட் டு யங்கர் வெர்ஷன். ஓல்டர் வெர்ஷன் விஜய் வந்து செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காரு. இந்த போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓல்டர் வெர்ஷன் விஜய் வந்து அவர் முன்னாடி முன்னாடி நின்றுருக்கவங்க யாரையோ பார்த்து கன் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. யங்கர் வெர்ஷன் விஜய் வந்து சைடில் யாரையோ பாயிண்ட் பண்ணுறக்கு மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு அட்டாக் நடக்குது அந்த இடத்துல இவங்க இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பைக் கூட இருக்குது. இல்லை பைக் பார்க்குறப்போ எனக்கு எப்படி தெரியுதுன்னா இது லைட்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஹிமாலயன் மாதிரி தெரியுது. பட் ஆனால் அதுவானு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஏதோ அந்த ஒரு மவுண்டன்ஸில் அங்கே அந்த ஆஃப் ரோடு ஓட்டுற கைண்ட் ஆஃப் பைக் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு தெரியுது பார்க்குறப்போ. அண்ட் ஆல்சோ நம்ம அந்த ஃபஸ்ட் லுக்கில் நம்ம பார்த்துருப்போம் அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஹில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஹில் ரிலேட்டடான ஏரியாவில் ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போஸ்டர் பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரியுது. ஒன்று பைக் வச்சு நான் சொல்கிறேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி மவுண்டன்ஸில் வச்சு நான் வந்து சொல்கிறேன். பார்க்கலாம். ஆனால் இது சீரியஸாக செம்மையாக இருக்குது. அண்ட் சந்தியா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் வெர்ஷன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேற லெவலில் இருக்குது. மாசாக இருக்குது அவரோட கெட்டப் அண்ட் ஆல்சோ ஹேர். அண்ட் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா புல்லட் இருக்குது பார்த்தியா, இந்த சைடு ஒரு புல்லட்டு, இது இந்த சைடு ஒரு புல்லட், அந்த கிரேட்டஸ்ட். இது வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு பின்னாடி இருந்து யாராவது ஷூட் பண்ணா வந்த புல்லட் மாதிரி தான் தெரியுது. இவங்க ஷூட் பண்ணியிருந்தா அந்த புல்லட் இப்படி வந்திருக்காது. ஸோ மைபி பின்னாடி இருந்தும் யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் வந்து அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் குள்ளரை வந்து பார்த்தீங்கன்னா பூந்து வர மாதிரி ஒரு இது இருக்குது. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்டர் விஜய் பார்த்துக்கிறாரு. அண்ட் சைடுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்க விஜய் வந்து பாத்துக்கிறாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் கன் மாதிரி வச்சிருக்காரு. இந்த போஸ்டர் பாக்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு ப்ரொஜெக்டர்ல வந்து ஏதோ ஒரு மூவி பாத்துட்டு இருக்கோம், அதுல வந்து ஒரு எண்ட் கார்டு போடுறப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த டைம்ல யாரோ கிராஸ் பண்ணாங்கன்னா அந்த இமேஜ் அப்படியே அவங்க மேலே ஃபாலோ ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஆஹா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு பாக்க.
அந்த நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டிஸை சூப்பராக இருக்குது. அண்ட் பின்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது மவுண்டன் மாதிரி தெரியல, பின்னாடி இப்போ தான் நான் கவனிக்கிறேன். நல்லா பின்னாடி பார்த்தா ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த டால் பில்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே பார்க்குறப்போ. இதை குடவுன் அந்த மாதிரி தான் இல்லை 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 குடவுன் மாதிரி நான் சொல்ல, இது வந்து எப்படின்னா பெரிய டால் பில்டிங்ஸ் அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்லாம் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே பாரு இங்கேயும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா மைட் பி ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கலாம், அதுவும் நல்ல ஒரு டெவலப்டு சிட்டியாக இருக்கலாம், மைட் பி வந்து நிறைய டால் பில்டிங்ஸ் இருக்கிற சிட்டி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். பில்டிங்ல லைட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியுது, நம்ம இது பார்க்குறப்போ என்னன்னா நம்ம ஏதோ ஃபாஸ்ட்டாக போறதுக்கு அந்த இது மாதிரி லைட் ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி நம்ம நினச்சிட்டோம். பட் ஜூம் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ டால் பில்டிங்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் நடக்குது. ஸோ ஏதோ ஒரு பெரிய ஒரு டெவலப்டான ஒரு சிட்டி தான் அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரியுது. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டு போஸ்டருமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக தரமாக இருக்குது. அண்ட் மூவி எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப அந்த க்யூரியாசிட்டி எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விட்டுருச்சு. பார்க்கலாம் இனி மேலும் மேலும் என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் முக்கியமாக எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், என்னோட தலைவன் யுவனோட மியூசிக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ எதாவது எப்போ சிங்கிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எதாவது கிளிம்ஸ் இந்த மாதிரி எதாவது வருமானோ தெரியல, நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா யுவன் வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கு என்ன மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டிருக்காருங்கிறத பார்க்கறதுல நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக தரமான ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கேட்டாலும் அது வேர்லோட ஒரு கூஸ் பம்ஸ் வரும் மங்கத்தா மியூசிக்கு. ஸோ அதே மாதிரி தளபதிக்கும் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் அவர் மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது தளபதி ஃபேன்ஸ் மூலமாக. அண்ட் கண்டிப்பாக செம்மையான ஒரு பிஜிஎம் போடுவார்ன்ற நம்பிக்கையில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம், சக்ஸஸ்ஃபுல்லாகணும், பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகணும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஒரு 500 crores மேலே வந்து ஒரு மூவி இது பண்ணிட்டாரு. ஸோ இந்த மூவி 1000 crores மேலே போகட்டும். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி பெரிய அச்சீவ்மெண்ட் ஆச்சுன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே சேர்ந்து க்ரோ ஆகும். ஸோ அதுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தட்ஸ் இட், எனக்கு வேற எதுவும் இல்லை, எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எனக்கும் ரெண்டும் பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன் இதே மாதிரி இந்த மூவிஸோட அப்டேட் இல்லை வேறு ஏதோ மூவிஸோட அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எஸ் ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.